தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க கிரேஸ் டிவி நேயர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை பாருங்கள், இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு பேசக்கூடிய செய்தியின் தலைப்பு புது சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி புது சிருஷ்டியாக இருக்கிறான், எப்படி புது சிருஷ்டியாய் மாற முடியும், புது சிருஷ்டி என்றால் என்ன என்பதை குறித்து வேதத்தின் ஆதாரத்தின் அடிப்படையிலே 2 கொரிந்தியர் 5:17 இப்படியாக சொல்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இப்போ யார் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள், அவர்களால் தான் புது சிருஷ்டியாக மாற முடியும். ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அவனை புது சிருஷ்டியாக நேர்த்தியாக அழகாக தமது சாயலாக அவருடைய ரூபத்தின் சாயலாக இந்த ஆதாமை உருவாக்கினார். ஆனால் இந்த ஆதாம் பாவம் செய்ததினாலே துணையாய் கொடுக்கப்பட்ட ஏவாளின் சொல்லை கேட்டு பாவத்திற்கு உட்பட்டதினாலே இவன் மறுபடியுமாக புது சிருஷ்டி எனக்கூடிய நிலைமையிலிருந்து இவன் தள்ளப்படுகிறான். இதை கேட்கிற சகோதர சகோதரிகளே, நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோமே, ஆனால் நம்முடைய சரீரத்திலே பாவம் ஆளுகை செய்யாதபடி நாம் சரீரத்தை கவனத்தோடு பாதுகாத்து பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாக தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக நான் கிறிஸ்துவன், கிறிஸ்துவின் வித்து எனக்குள் தரித்திருக்கிறது, நான் ஒரு நாளும் பாவம் செய்வதில்லை, நான் விட்டு வந்த பாவத்தை பின்தொடர்வதில்லை, நான் விட்டு வந்த பாவத்தை நான் செய்வதில்லை என்று சொல்லி பாவத்தை கண்டு விலகி ஓடி நான் கிறிஸ்துவன், கிறிஸ்து எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் நாம் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். நாம் கிறிஸ்தவன் பேர் சொல்லிக்கொண்டு பொய்யை விட முடியாதபடி, விபச்சாரத்தை விட முடியாதபடி, களவை விட முடியாதபடி, போதை பழக்க வழக்கங்களை விட முடியாதபடி, தொடர்ந்து இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை இருந்து கொண்டு நான் கிறிஸ்தவன், நான் புது சிருஷ்டி என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்திலே ஒரு நாளும் அது புது சிருஷ்டியாக மாற முடியாது. முதலிலே சீஷர்களுக்கு தான் அந்தியோகியால் வைத்து கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. அப்படியானால் யார் சீஷராக மாறுகிறார்களோ அவர்கள் தாங்க புதிய சிருஷ்டி. அப்போ சீஷன் என்றால் என்ன? சீஷன் என்கிறவன் கற்றுக்கொள்கிறவன், சீஷன் என்கிறவன் பிரித்தெடுக்கப்படுகிறவன். சீஷன் என்று சொன்னால் பிதாவை பின்தொடர்கிறவன். இயேசு ஒருமுறை சொன்னால், என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அப்ப புது சிருஷ்டியாய் வாழ விரும்புகிறவர்கள் பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவம் ஆளுகை செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் பொல்லாங்கன் கைக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டுமையானால் நாம் கடவுளுக்குள்ளேயே வாழும் பொழுது, கடவுளுக்குள்ளேயே நிலைத்திருக்கும் பொழுது தான் வேதங்களை வாசிப்பதோடு மாத்திரமல்ல, செபிப்பதோடு மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிரியப்படுத்த தான் ஆண்டவர் புது சிருஷ்டியாக இருப்பார். நான் ஒரு சின்ன ஒரு ஸ்டேன்ஸ் பாடலை பாடுகிறேன், நீங்கள் கவனிங்க. மனம் போன பாவத்தில் சுற்றி திரியாதே, வெறுமையாய் போவோம் என்று மறந்து விடாதே, வெறுமையாய் போவோம் என்று மறந்து விடாதே. அன்பு உள்ளம் ஒன்று தன் ஜீவன் தந்து அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா, உன்னை அழைக்கிறார், அழைக்கிறார் வாவா. நாளை உந்தன் நாள் என்று என்னை விடாதே, நாட்களையும் வீணில் கழித்து விடாதே, சொந்தமன்று உலகில் எதையும் நம்பாதே, சொந்தமன்று உலகில் எதையும் நம்பாதே, இரட்சகர இயேசுவை நம்பி ஓடிவா,
ரட்சகரம் இயேசுவை நம்பி ஓடிவோம். ஆ பிரியமானவர்களே, நாம் மனம்போன போக்கில் நாம் பாவத்தை செய்து கொண்டே இருப்போமேயானால் நாம் புது சிருஷ்டியாய் மாறவே முடியாது. கர்த்தர் நம்மை புது சிருஷ்டியாய் உருவாக்கினார். அதே போல புது சிருஷ்டியாக மாற்றி பரலோகத்துக்கு நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். அந்த பரலோக ராட்சியத்துக்குள்ள நாம் செல்ல வேண்டுமேயானால் புது சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். ஒரு வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ரோமர் 3:23 23 இப்படியாய் சொல்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எல்லாரும் பாவம் செய்தது உண்மைதான். ஆனாலும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக அருள்நாதர் இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இருக்கிறார். அவருடைய மரணமும் அவருடைய இரத்தம் சிந்ததும் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறது. நாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருந்தாலும் கூட அவர் இலவசமான கிருபை இன்னைக்கு நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறது. அப்படி நீதிமான் ஆக்கி இருக்கும் பொழுது நாம் ஒரு நாளும் அந்த நீதிமான்களுடைய நிலையிலிருந்து நாம் மாறக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நீதிமான் என்று சொல்லி நாம் உணர்வுள்ளவர்களாக பாவம் நம்மளை தேடி வரும் பொழுது அந்த பாவத்திற்கு விட்டு நாம் விலகி ஓடுவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் புதிய சிருஷ்டி என்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியுமா, கடந்து வர முடியும். இனி ஒரு வேத பதி சொல்லுகிறது, ரோமர் 5:1 இப்படியா சொல்லுகிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அப்போ நாம் பாவம் செய்தது ஒருவேளை உண்மையாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கோம்னா, முதலாவதாக பார்த்தோம் அவருடைய இலவசமான கிருபை நம்மளை நீதிமான் ஆக்கியிருக்கிறது. இரண்டாவது இங்கு சொல்கிறது, நம்முடைய விசுவாசம் நம்மளை நீதிமான் ஆக்கப்பட்டு நம்மளை ஆக்குறது. அப்போ அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்துக்குள்ள நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் புது சிருஷ்டியாக வாழ முடியும். அப்பந்தான் நம்ம பாவம் மேற்கொள்ளாதபடி நம்மளை சுத்தமானாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதற்கு ஆதாரமாக ரோமர் 5:9 எப்படியாய் சொல்லுகிறது, இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய இரத்தம் நம்மளை நீதிமானாக்கி இருக்கிறது. நாம் அக்கிரமம் செய்து பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருந்து ரட்சிக்கப்பட முடியாதபடி மனமோன போக்கிலே போய்கொண்டிருந்த நம்மளை கர்த்தருடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மளை என்ன செய்கிறது, நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறது. அப்ப விலை குறையும் கொடுத்து அவர் இரத்தத்தை கொடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மளை நீதிமானாக்கி இந்த பூமியில நிறுத்தியிருக்கிறாரே. ஆனால் அப்பேற்பட்ட அந்த பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் நாம் ஒரு நாளும் பங்கம் வராதபடி, பாவம் நம்மளை ஆளுகை செய்யாதபடி நாம் நீதிமானாகவே வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ளேயே வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுதுதான் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். கீழே பார்த்தோம், பழையவர்களெல்லாம் ஒளிந்து போயின. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாம் வந்துவிட்டோமேனா பழைய காரியங்களையோ பழைய பாவங்களை நினைப்பதற்கோ பழைய பாவத்தை நம்மை அர்ப்பணிக்கவோ விட்டு வந்த பாவத்தை பின்தொடரவோ பாவத்தையே நோக்கி நாம் போகாதபடி நாம் வாழ வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்படி இருக்கும் பொழுது தான் தேவன் நமக்குள் மகிமைப்படுவார். ஆதாம் அன்றைக்கு பாவம் செய்ததினாலே தேவ மகிமை அற்றவனாக ஏதன் என்கிற பாதுகாப்பு என்கிற தோட்டத்திலிருந்து அவன் வெளியே அனுப்பப்பட்டான். அன்பு தேவ பிள்ளைகளை, நமக்கு ரட்சிப்பு எனக்கூடிய பாதுகாப்பை கற்று தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, நீதிமான் எனக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். அவர் ரத்தத்தினால் நம்ம நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நம் இலவச கிருபை நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. மாத்திரம் விசுவாசம் நம்மளை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த காரியத்துக்குள்ள நாம் நிலைநின்று இயேசுவை கனப்படுத்தி இயேசுவை என்ன செய்ய வேண்டும், எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும். நாம் பழைய பாவத்தை நாம் பின்தொடர்வதற்கு ஒரு நாளும் நாம் ஆயத்தமாக கூடாது. பிரியமானவர்கள், ஏனென்று சொன்னால் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்கிறார். பாவத்தை தொடர்ந்து செய்கிறவங்க பரலோகத்திற்கு பங்குள்ளவர் அல்லங்க, அவங்க நரகத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். தேவன் பாவத்தை எதிர்க்கிறார், பாவியை நேசிக்கிறார். பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக இருக்க முடியாது. பாவம் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது தேவ பிரசன்னத்தை உணர முடியாது. தேவ செபத்திற்கு நாம் அபாத்தராக மாறிவிடுகிறோம். நம்ம சத்தத்தை தேவன் கேட்க வேண்டும். ஏனால் அக்கிரம சிந்தையோடு ஒரு செபிக்கும்
பொழுது அந்த ஜெபத்துக்கு அவர் ஒரு நாளும் பதில் கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, நாம் இந்த நாளிலே நம்மை புதியவர்களாய் காத்துக்கொள்வோம், பாவம் ஆளுகை செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்வோம், நம்ம நீதிமான் எனக்கூடிய உணர்வோடு வாழுவோம், பாவத்துக்கு விடைபெற்று நாம் வாழுவோம், புதிய சிருஷ்டியாய் வாழுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழுவோம், அவரை உயர்த்துவோம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட செய்தி உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும்படியாக இருந்தோன்னு தலைகளை தாழ்த்தி நம்மளிடம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா கேட்ட சத்தியம் உடைய வாழ்க்கையிலே 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவளெல்லாம் ஒழிந்து போயினு நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அப்பா, பழைய பாவங்களை பின்தொடராதபடி, விட்டு போன பாவங்களை தொடாதபடி எங்களை பரிசுத்தவனாய் காத்துக்கொள்ள கிருபை செய்வீராக. எங்களை நீதிமானாய் காத்துக்கொண்டு நீதிமான் தலைமையின் ஆசீர்வாதம் தங்கத்தக்க அளவில் எங்களை உயர்த்தும்படியா ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, இதை கவனித்துக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்கும் ஆண்டவரே இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை என் ஆண்டவரே தரும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் புது சிருஷ்டியாய் மாற்றுவீராக. பாவம் ஒரு பிள்ளைகளை ஆளுகை செய்யாதபடி, பாவத்துக்கு அடிமைப்பட்ட பிள்ளைகளே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. பாவங்கள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால். அந்தரங்க பாவத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், ஆண்டவரே போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள், விபச்சாரத்துக்கு வேஷத்திற்கு அடிமைப்பட்டவர்கள், பாவத்தை விட முடியாதபடி அப்பா பரிசுத்தமான போர்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சன்னங்களையும் ஆண்டவரே இந்த பிள்ளையை தொடுவீராக. பரிசுத்தமான பிள்ளைகளை மாற்றுவீராக. புதிய உடன்படிக்கை பிள்ளைகளை மாற்றுவீராக. நீதிமான்களை கர்த்தர் மாற்றும்படியாக ஆசீர்வதிக்கிறேன். அப்படி செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். நேயர்களே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் விண்ணப்பங்களை கிறிஸ்து டிவிக்கு எழுதி அனுப்புங்கள். தொடர்ந்து நாங்கள் செபித்து வருகிறோம். இனியும் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். பிறந்தநாள் மற்றும் இல்ல திருமண விழா இன்னும் மகிழ்ச்சிகர எந்த காரியமாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். முதலாக நாங்கள் செபிக்கிறோம், அதை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.